வணக்கம் நண்பர்களே, முனிஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. 7QC டூல்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டோகிராம் பற்றி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண 5 வீடியோஸோட லிங்க்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் வீடியோஸ் ரெஃபர் பண்ணாதவங்க அது கொஞ்சம் போய் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம ஹிஸ்டோகிராம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹிஸ்டோகிராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிள் பார் சார்ட் ஃபார்மில் தான் இருக்கும். இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா பாப்புலேஷனில் ப்ராசஸோட ஸ்ப்ரெட்டு எவ்வளோ வேரியேஷன் இருக்குது ப்ராசஸில். ஸோ இதை வந்து பை லுக்கிங் அட் த கிராஃப் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த கிராஃபை பார்க்கும் போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் எவ்வளவு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்கோ அந்தளவுக்கு ப்ராசஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரீக்குவென்சி, அதாவது ஒரு டேட்டா பாப்புலேஷனில் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்டை, ஓகே, எத்தனை தடவை வந்து அது ஃப்ரீக்குவென்சி வந்துருக்கு, ஸோ அதையும் வந்து நம்ம இதில் மெஷர் பண்ண முடியும் ஹிஸ்டோகிராமில். இதில் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ப்ராசஸோட சென்டர் எங்கே இருக்குது அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ப்ராசஸ் வேரியேஷன் ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது, எவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேரியேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நேரோ டவுன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் காசஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்ண முடியும். இதுதான் ஹிஸ்டோகிராமோட பெனிஃபிட். ஸோ இது அடுத்த ஸ்லைடில் வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹிஸ்டோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பேண்ட் வித், அதாவது இந்த ஒரு ஒரு பார் சார்ட்டோட வித்தை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கும், இந்த ஃப்ரீக்குவென்சி கேல்குலேட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. நான் அது எல்லாமே இதில் நான் கவர் பண்ணலை, அதை தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இது ஒன்லி ஓவர்வியூ. ஒரு ஹிஸ்டோகிராம் பார்க்கும்போது நம்ம எதுனாலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த ஹிஸ்டோகிராமில். ஸோ அந்த ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம கம்மிங் பேக் டு எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஃபோர்ஜிங் ஃபேக்ட்ரி. ஃபோர்ஜிங் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிஃப்டில் ஒன்ஸ் இன் அ 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த டெம்பரேச்சருங்கிறது ஃபோர்ஜிங் ஃபேக்ட்ரியில் வந்து சிடிபி, அதாவது கிரிட்டிக்கல் டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராமீட்டரை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட்கம், அதாவது சிடிக்யூ, கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி வந்து கரெக்டாக வரும். ஓகே, இந்த சிடிபியை வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இன் அ 15 மினிட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி ஆக்சுவல் ரீடிங்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 30 ரீடிங்ஸ் இருந்துச்சுன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து மோர் தென் 30 எவ்வளோ நாளும் நம்ம எடுக்கலாம், 30, 50, 100, 200, 300 மாதிரி எவ்வளோ நாளும் நம்ம எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வல்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதெல்லாம் நம்ம வந்து லேட்டராக டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளில் வந்து என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ரீடிங்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கோம், இந்த எல்லோ கலர் ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அதுதான் வந்து ஆக்சுவல் ரீடிங்ஸ் வந்து நோட் பண்ணி எழுதியிருக்கிறது. அந்த ப்ராசஸ் பேராமீட்டருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1400 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன். ஆக்சுவல் ரீடிங்ஸ் கீழே கொடுத்துருக்கு, 30 ரீடிங்ஸ் அந்த எல்லோ ஷேடானது. அந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த சார்ட்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்குவென்சி, அதாவது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குது இந்த 30 ரீடிங்ஸில் அப்படிங்கிறத பார்த்துட்டு, இதை ஸ்ப்ரெட் ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, அதுக்கு எத்தனை காலம் நம்மளுக்கு தேவை, ஸோ அதை வந்து நம்ம இந்த இன்டர்வலில் பார்க்கலாம். 1.3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான கேப், தட் மீன்ஸ் விட்த் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பார் சார்ட்டோட பேண்ட் விட்த்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1.3. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்சிஸில் 1394 மினிமம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 1.3 அப்படிங்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே போவோம் டில் 1407.3. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீன் 1394லேருந்து 1395.3 இதுக்குள்ளே வந்து எத்தனை ரீடிங் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ சேம் வே
1396.72 1398 எவ்வளோ இருக்குது ரீடிங்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1010 வந்திருக்கும், விச் மீன்ஸ் இந்த 1399.3லேருந்து 1400 இதுக்குள்ளே வந்து 10 ரீடிங்ஸ் இருக்குது. தென் இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரீடிங்ஸ் வருது. இதை வந்து நம்ம கிராஃபிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் மெயினாக வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மேஷன் வந்து 30 வரணும். ஓகே, ஸோ இந்த சம்மேஷன் வந்து 30 வரணும். இது வந்து குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ வந்தது அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலாஸ் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஏன்னா நம்ம 30 ரீடிங்ஸ் எடுத்திருக்கோம், இங்கே வந்து 30 வந்து மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹிஸ்டோகிராமில் கன்வெர்ட் பண்ணிட்டோம் இந்த பார் சார்ட்டில். இப்போது இந்த பார் சார்ட்டை பார்க்குறோம். இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ப்ராசஸ் ஸ்ப்ரெட்டில் எனக்கு நாமினலுக்கு நியராக வந்து பார்த்தீங்கன்னா 20 ரீடிங்ஸ் கிட்டே வந்திருக்கு. அதாவது 1399லேருந்து 1403 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ரீடிங்ஸ் வந்திருக்கு. என்னுடைய நாமினல் வந்து பார்த்தீங்கன்னா 1400. ஸோ கிட்டத்தட்ட 24 ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினல் கிட்டே இருக்குது. அதாவது ப்ராசஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சென்டர்ட், பட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் 6 போகுது, மைனஸ் 6 போகுது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு ரீடிங்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் காசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராசஸை நேரோ டவுன் பண்ணலாம், சென்டர் பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வந்து காம்ப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹிஸ்டோகிராம் இந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கிறது வந்து காம்ப் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பேட்டர்னில் வந்துருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது ஹிஸ்டோகிராமில். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, இந்த காம்ப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் டீட்டெயில்டாக ஹிஸ்டோகிராம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போது அதோட வீடியோலேயே இதையும் கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஓவர்வியூ ஆஃப் த ஹிஸ்டோகிராம் நான் சொன்ன மாதிரி. ஸோ பை லுக்கிங் அட் த கிராஃப் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 ரீடிங்ஸ் அவுட் ஆஃப் 30ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியர் டு நாமினல் இருக்குது. ப்ராசஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சென்டர்ட், தட் இஸ் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ரீடிங்ஸ் ஆர் சென்டர்ட் ஒன்லி. ஸோ இந்த ஸ்பெஷல் காசஸை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். திஸ் இஸ் த அவுட்கம் இந்த கிராஃபோடது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்புகிறேன். இந்த ஹிஸ்டோகிராம் பார்த்தின ஓவர்வியூ ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்குன்றத நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.